Hey guys, welcome back to our channel. நம்ம இப்போ தலையாறிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதூர் அந்த ஹில்ஸ் மேலே வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து ஃபால்ஸோட சவுண்டு கேட்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருந்துச்சு? ஒரு ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஹில்ஸுக்கு கீழே வந்து ஃபால்ஸுக்கு இறங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபால்ஸோட சவுண்டு இங்கேருந்தே கேட்குது. எனிவே இங்கேயே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே போக முடியாது. இந்த ஒயிட் பேட்ச் தெரியுதுங்களா? இது கீழேயும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே வண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அங்கே கூட ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள். ஃபால்ஸுக்கு போனவங்க வண்டியெல்லாம் அங்கேயும் நிற்கிது. வண்டியை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நடந்து தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்மளும் அப்படியே போவோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வண்டியை சேஃபாக வச்சுட்டு ஹெல்மெட் மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். ஹெல்மெட் மட்டும் எடுத்துகிட்டு டவலு அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். கீழே போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நீங்கள் எங்கள் கூட ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், அப்படியே உள்ளே போகலாம், வாங்க போகலாம். இவருங்க அங்கே தான் பைக்கு பார்க் பண்ணிட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் ரோடுலாம் ஈஸியாக இருக்குது, இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. போட்டிருக்காங்க அப்போ இது வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஜி. இந்த இடத்துல இப்போதான் ப்ராப்ளம் ஒன்று கட்டையை கட்டி விட்டானுங்க ஜி. இதோட ரோடு முடிஞ்சிருச்சு ஜி, இதுக்கப்புறம் நம்ம இறங்கணும் உள்ளே. அப்படியா? ஏ அங்கே பாருங்க, இங்கே தான் சவுண்டு கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கமும் ஃபால்ஸு, இந்த பக்கமும் ஃபால்ஸு. சூப்பராக இருக்குங்க. இதோ இது உள்ளே தான் இருக்குது. ஏ இதோ தெரிந்தா தண்ணி, தண்ணி போகிற சவுண்டு தலை. ஆ செம்மையாக இருக்குது. வாங்க கைஸ், எங்களுக்கே ரொம்ப ஆர்வம். இங்கே வந்து பார்க் பண்ணலாம் ஜி. ஆ இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கலாம். தண்ணி போயிட்டு இருக்குங்க ஆறு மாதிரி குட்டி குட்டியா. ஓ அங்கிருந்து இப்படி வருது. வாங்க வாங்க போய் பார்ப்போம் கிட்ட. ஹாய் காய்ஸ், பாருங்க இதுதான் வந்து லாஸ்ட் பார்க்கிங்கு எண்டு. இப்போ ஒரு சொன்னார் பாருங்க ஒரு வழி. ஏங்க இதெல்லாம் பார்த்தா உங்க மனசாட்சி இல்லை, இதெல்லாம் ஒரு வழின்னு நீங்க இது காட்டுறீங்க பாருங்களா. சலை இறங்குறாரு பாருங்க, இது வழின்னு இங்க பாருங்க. அதை தெரியுதா உங்களுக்கு? இறங்குறாரு, இப்படி தான் இறங்கணும் போல. இறங்கிட்டு எப்படிங்க ஏற போகிறீங்க? ஐயோ ஆனால் அங்கே தண்ணியை பார்த்தா ஆசையாக இருக்குங்க. இது வரைக்கும் தான் எண்டு, இங்கே தான் பார்க்கிங் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க, ஸ்டாப்பர் இருக்குது. இது என்னடான்னு பார்த்தா இதெல்லாம் வழின்னு காட்டுறாருங்க. சரி வாங்க கிட்ட போய் பார்ப்போம், சறுக்கும் போலையே. நான் பொறுமையாக போகலாம் கைஸ், சேஃபாக வாங்க, சேஃப்டியாக இறங்குங்க. ஐயப்பா பார்த்து 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 வாங்க. எங்க ஐயப்பா இதை பாருங்க, இதெல்லாம் ரோடுன்னு காட்டுறீங்க. அட்வென்ச்சரா இதெல்லாம்? அட்வென்ச்சராங்க. அது தலைவர் வேகமாக போகிறாரு தண்ணியை பார்த்தா குஜிட்டிக்கில். நம்ம போகிறதுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. என்ன மாதிரி அப்புறம் தெரியுதா உங்களுக்கு? ஸ்லோவாக வரவங்களாம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. ஏ தண்ணி பாருங்க, செம்ம கிளாரிட்டியாக போகுது. இது வழியாக தான் வந்துட்டுருக்கு தண்ணி, அப்படியே இறங்கி கீழே போகுது. சூப்பராக இருக்குது இடம், வாங்க போய் பார்ப்போம். ஏங்க இங்கே பாருங்க, இங்கேருந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்றாரு, கேட்டால் அட்வென்ச்சருன்றாரு. இதெல்லாம் ஒரு கையில் கேமரா இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. ஏங்க இங்கே பாருங்க, கருவேப்பிள்ளை செடிலாம் வளர்ந்துருக்குங்க. இங்கே பயங்கரமான அட்வென்ச்சர் தாங்க, சறுக்குது பார்த்து போகணும்.
அப்பா உண்மையாலுமே இதாங்க அட்வென்ச்சர். அப்பா அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ எப்படி போகுது அந்த பக்கம்? அந்த பக்கம் அப்படி ஏறி இறங்கணுமோ? தலைவர் போகிறாரு, சறுக்க போதே பார்த்து போங்க. பாருங்க தலைவர் எப்படி போறாருன்னு பார்ப்போம். அதை ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். அவர் ஏதோ பண்ண ட்ரை பண்றாரு, ஏறிட்டாருங்க. அதை போறாரு பாருங்களேன். இப்ப நம்ம போறோம். ஓகேவா? வரலாமா? ரெடியா? சரிங்க, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். காய்ஸ் அந்த பக்கம் ரிஸ்க்கு, நம்ம இதை ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சாச்சு. அவர் சரிக்குனே போட்டோம். நம்ம இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு, இதில் போய் பார்ப்போங்க. பார்த்து வாங்க, நம்மளுக்கு பரவாயில்ல, ரோடு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா இந்த பக்கம் வரலாங்க? ஈஸியாக இருக்கா? எங்கங்க வழி? ஓ, இந்த படிக்கிட்டு மாதிரி இருக்குது, இதில் தான் இறங்க சொல்கிறாரு தலைவர். அங்கே போய் நின்றுங்கன்னு இங்கே வாங்க, என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறாரு. இப்படி வாங்க, அப்படி வாங்கன்னு. ஓ, இது ஃபால்ஸு மாதிரி, ஃபால்ஸ்லேருந்து வர வேலை ஏதோ ஹைட்டான ஃபால்ஸ்லேருந்து ஓடுற பகுதி. அதான் பச்சைமலைன்னு சொன்னாங்க, பக்கத்தில் கொல்லிமலைன்னு சொன்னாங்க. கொல்லிமலை அடிவாரம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கொல்லிமலை அடிவாரம். ஒருவேளை அங்கே இருக்க ஃபால்ஸ் நிறைய இருக்குல்ல, அங்கே கொல்லிமலையில் நிறைய ஃபால்ஸ் இருக்குல்ல, ஆகாய கங்கை அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஃபால்ஸ் இருக்குது, அதுலேருந்து வர வாட்டராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் வியூ பாயிண்ட்டாக இது தான் போடுறாங்க, கோரையாறுன்னு சொல்லிட்டு. சரி, ஸோ நம்ம அதை பார்க்க தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நம்ம கொரையாறு ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு முனிவர் தவம் பண்ணிருக்காரு. இவர் அந்த ஃபிஷ்ஷு இது சொல்லுவாங்களே, அது பேர் என்ன, ஃபிஷ் மசாஜ், ஃபிஷ்பா, அந்த மாதிரி இவருக்கு உள்ள எல்லாமே கடிக்குதான். இவர் வந்து கோளாறு சித்தர், சி கொரையாறு சித்தர், போகிற யார் சித்தர். அது நம்ம பாலாறு
கோளாறு அந்த டைலாக் அப்படியே வந்துகிட்டே இருக்கீங்க. இவர் தான் அந்த கோரையார் சித்தர். நல்லா இருக்குல்ல, பயங்கர சில்லுன்னு இருக்கு, உள்ளே இறங்கிறதுக்கே கொஞ்சம் இதுவாகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு முட்டி அளவு தான் இருக்கு தண்ணி. சூப்பராக இருக்குங்க. ஆனால் நல்லா சில்லுன்னு ஒரு பிளேஸு. வெயில் காலத்தில் சம்மர் டைமில் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒன் டே பிளான்னா வெயில் டைமில் இது வந்து அங்கே கொல்லிமலையிலேருந்து வர தண்ணி, கொல்லிமலை அடி வரதுக்கு வர வழி வரி வழி வழித்தடம். வாங்குங்க கைஸ், அதை குளிச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கிட்ட இன்னும் அந்த பக்கம்லாம் போயிட்டே இருக்கு, நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இங்கே ஃபுல்லாக குளித்து முடிச்சுட்டு இந்த ஃபால்ஸில் தான் குளித்தோம். இதுதான் ஃபால்ஸா, இதில் குளித்தோம். குளிச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி காய போட்டோம் பாருங்கள். துணியெல்லாம் துவச்சி காய போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஒரு பின்னாடி இருக்கல இதுதான் ஃபால்ஸ். நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் தண்ணி சில்லுன்னு இருக்கு கைஸ். குளிக்கிறது அப்படியே இறங்குறதுக்குள்ளே படாத பாடு போட்டுட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சூப்பராக இருக்கு. நீங்களும் வாங்க வாங்க. என்ன, இந்த இடம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். வரலாம். அப்போ ஆனால் என்னென்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஹைட்டாக இருக்க ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றும், வந்து பார்த்துட்டு ஆறு மாதிரி இருக்கும். பார்த்துட்டு இது மாதிரி நிறைய இடம் இருக்குது. அங்கே எங்கே ஸ்லோப்பாக இங்கெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே போகலாம். ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒன் டே வந்துட்டோன்னா காலையிலே வந்துட்டால் சமைச்சி கமைச்சி கூட சாப்பிட்டுட்டு பசங்களாம் வந்தால் என்ஜாய் பண்ணிட்டு சாயங்காலம் வரைக்கும் குளிச்சுட்டு ஒரு நாலு மணிக்காக கிளம்புனா ஒரு நைட்டு ஒரு 10-11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். ஜாலியாக இருக்கும். ஒரு நியரஸ்ட் பிளேஸ், சென்னை நியரஸ்ட் பிளேஸு, ஒரு ஒன் டே பிளானு அந்த மாதிரி இருந்தால் இது செம்மையான பிளேஸ் தான். சூப்பராக இருக்குது. சென்னைக்கு மிக மிக அருகில், சென்னையின் மிக மிக அருகில், சென்னைக்கு மிக மிக அருகில், திருச்சி பக்கத்தில், திருச்சி பக்கத்தில் கோரையூர் வாட்டர்ஃபால்ஸ். கோரையூர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டாலே மேப்பில் காட்டுது கைஸ். நேராக கொண்டு வந்து இந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டிடுது, நம்ம அப்படியே இறங்கி வர வேண்டியது தான். ஓகே கைஸ், பாம்பு நினைச்சு பயந்துட்டேன் கைஸ். இடி எல்லாத்தையும் எடுத்துருங்க. எப்படி ஒரு ஹாஃப் அவர், ஒன் ஹவர் இருக்காது, ஒன் ஹவர் டைம் போயிட்டு இப்படி போய் ஏறி அப்படி மேலே போயிட வேண்டியது தான். மேலே போயிட்டோன்னா சிமெண்ட் ரோடு தான். ஆ அதே தான். நான் என்ன பண்ணுறது பாய், நானும் புதுசு தானே. சமத்தையாக இருக்குங்க. இன்றைக்கி மண்டேங்கிறதுனால ஒன்றும் யாரும் வரல போல் இந்த பக்கம். இதே வீக்கெண்டு அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வந்தால் ஓரளவுக்கு வந்திருப்பாங்க. ஓகே போகலாம். இதில் ஏறி இடையே போகணும். படிக்கட்டு, படிக்கட்டு மாதிரி நினச்சி ஏற வேண்டியது தான். ஃபுல்லாக அங்கே பாருங்கள், சரக்கு பாட்டிலு, பிளாஸ்டிக் கப்பு, பேப்பரு இந்த மாதிரி போட்டு போகிறது தான் பிரச்சனையாக வருது. என்னது, பார்கில்ஸ் வருவார், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். சந்து பந்தெல்லாம் பூந்து இதில் தான் போகிறோம். ஜாலியாக தான் இருக்கு, ஆனால் எதிர்பாராதான் இருக்குது எல்லாம். ஸ்மால் அட்வென்ச்சர். போங்க, போகலாஞ்சி போகலாஞ்சி போங்க. பயம் கொள்ளாதே, பயத்தை கொள்ளு. கருவேப்பிலை மரமா? ஆ ஆமாங்க, அது கருவேப்பிலை மரம் தான்ல. கருவேப்பிலை, காட்டு கருவேப்பிலை. ஓகே கைஸ், தலைவர் என்ன கீழே சுத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க. தலைவரே
குனிஞ்சத்துல நிமிராம போயிட்டு இருக்காருங்க. மேல வாங்க தலைவர, அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போறாரு. அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் செங்குத்தாக ஏறணும். இது வரைக்குமே விட்டுருக்கலாம், வந்திருக்கலாம், ஈஸியாக இருந்திருக்கும். அந்த இடம் ரொம்ப செங்குத்தாக இருந்தோன்னே ஸ்டாப் பண்ணாங்க. எப்போ மூச்சு வாங்குதுப்பா, வாங்க 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 வாங்க, வந்துட்டோம் சாமி, வந்துட்டோம்ப்பா. அவ்வளோதான், இந்த பக்கம் இறங்குதா என்ன பாதை இருக்கா என்ன? ஜி கோரையாரு ஜி சூப்பரா இருக்கு.